தர்பூசணி ஜூஸ் மற்றும் ஐஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் தர்பூசணி சேர்த்துருக்கேங்க. அது இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒன்று ரெண்டு கொட்டை இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு தர்பூசணி பழத்தை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேங்க. தர்பூசணி பழத்தை கூட இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்றச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. நான் எடுத்துருக்கிற தர்பூசணி பழத்தில் ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களோட பழத்துக்கோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்க்குறேங்க. இப்போ இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். கிரைண்ட் பண்ணி வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்க்குறேங்க. நன்னாரி சிரப் சேர்த்து இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட ரோஸ் சிரப் ஏதாவது வச்சுருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நன்னாரி சிரப் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அரை கிளாஸ் சோடா சேர்க்குறீங்க. சோடா சேர்த்து குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் பாதாம் பீசன் கூட சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைனா சப்ஜா சீட்ஸ் வச்சுருந்தா கூட அது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ இதை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாங்க, உங்கள் விருப்பம் தான். நான் அப்படியே தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். இதே ஜூஸை பயன்படுத்தி நம்ம ஐஸ் செஞ்சிடலாங்க, குச்சி ஐஸ் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி குல்ஃபி மோடு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட நார்மல் டீ கிளாஸ் ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஜூஸை வந்து இந்த ட்ரேயில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க, இந்த பாதி அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 hours அப்படியே ஃப்ரீசரில் வச்சு விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஈவினிங் செஞ்சீங்கன்னா நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. மார்னிங் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மார்னிங் தாங்க எடுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரியல் தர்பூசணி வச்சு நம்ம செஞ்சுருக்கோங்க. நீங்கள் சோடா சேர்க்குறதுக்கு பதில் தண்ணி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ குழந்தைங்க ஐஸ் கேட்டால் இனிமேல் வெளியே வாங்கி கொடுக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி ரியல் ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாங்க. சில குழந்தைங்க ஜூஸ் குடிக்க மாட்டாங்க, ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி குச்சி ஐஸ்லாம் சாப்பிட்ருப்போம். உங்ககிட்ட குல்ஃபி மோடலனா கிளாஸில் ஊற்றிட்டு மேலே ஒரு ஐஸ் குச்சியை சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. போட்டு நீங்கள் இதே மாதிரி ஃப்ரீசரில் ஒரு 8 hours செட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஐஸை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து உடனே குல்ஃபி மோட்லேருந்து ரிமூவ் பண்ண முடியாதுங்க, வராது. அந்த ஸ்டிக்கு தனியாக பிரிஞ்சிடும். அதனால் ஒரு 2 seconds தண்ணியில் அந்த ட்ரேயை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். கிளாஸில் செஞ்சாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதை எப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்துட்டு சுவைத்து பாருங்கள்.